ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டைம்ஸ் அகாடமி. ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஐபிபிஎஸ் காமன் ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ். இது வந்து கிளர்க் போஸ்டிங்ஸ்க்காக அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து ஆல் ஓவர் இந்தியாவில் வந்து கிட்டத்தட்ட 12,000-க்கும் மேற்பட்ட வேகன்சி அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க நம்மளுடைய தமிழ்நாட்டிலையும். ஸோ கிட்டத்தட்ட ஏராளமான வங்கிகள் வந்து ஆர்கனைசேஷன் லிஸ்ட்டில் இருக்குது. அதுக்கப்புறம் 2,000-க்கும் மேற்பட்ட வேகன்சியும் வந்து நம்மளுடைய தமிழ்நாட்டில் வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ இதில் வந்து லிஸ்ட் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ அது பார்ப்போம். இந்த அதாவது 2019 டிசம்பர் மாதம் வந்து ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன்ஸ் வந்து இருக்கும். ஸோ உங்களுக்கு அந்த பார்ட்டிசிபேட்டிங் ஆர்கனைசேஷன் அதாவது அந்த வங்கிகளுடைய நேம் கொடுத்துருக்காங்க. ஸோ தமிழ்நாட்டிலே மொத்தம் வந்து இத்தனை வங்கிகளில் எவ்வளோ வேகன்சி இருக்குது, கேட்டகரி வைஸாக என்ன வேகன்சி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த கிளர்க் போஸ்டிங்ஸு நீங்கள் என்ன டிகிரி முடிச்சிங்கன்னா தாராளமாக நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ இதிலேயே உங்களுக்கு வந்து அந்த டேட்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போது ப்ரிலிம்ஸ் எக்ஸாமினேஷன் வந்து இந்த டிசம்பர் மாதம் வந்து இருக்கும். உங்களுக்கு வித்தின் 1 மந்தில் வந்து ரிசல்ட் வந்துடும். ஸோ அடுத்து மெயின்ஸ் எக்ஸாமினேஷன் வந்து 2020 ஜனவரியில் ஸ்டார்டிங்கில் இருக்கும். உங்களுக்கு அந்த ஜாப் அலாட்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஏப்ரல் 2020க்குள்ளேயே உங்களுக்கு அலாட்மெண்ட் வந்து பிரித்து கொடுத்துருவாங்க. ஸோ அதுக்கப்புறம் இதில் வந்து 17 வங்கிகள் வந்து இருக்குது ஆர்கனைசேஷன். இதில் ஏதாவது ஒரு வங்கிகள் உங்களுடைய ஸ்கோர் கட் ஆஃப் ஸ்கோர் அடிப்படையில் ஒரு வங்கிகளில் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து வேலை இருக்கும். ஸோ அடுத்த லிஸ்ட் எல்லாமே கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா, ஸோ எனி டிகிரி முடித்தவங்க வந்து இதுக்கு நீங்கள் தாராளமாக நீங்கள் அப்ளை பண்ணலாம். அந்த எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் டீட்டெயில்ஸும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவும் பார்ப்போம். நேஷனாலிட்டி பொறுத்தவரையும் உங்களுக்கு வந்து சிட்டிசன், இந்தியன் சிட்டிசன் வந்து இருக்கணும். அதுக்கப்புறம் ஏஜ் வந்து பார்ப்போம். மினிமம் வந்து 20 வருடம் வந்து கம்ப்ளீட் பூர்த்தி அடைந்திருக்கணும். மேக்ஸிமம் வந்து 28. ஸோ அதிலே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க, ஏ கேண்டிடேட் மஸ்ட் ஹவ் பின் பார்ன் நாட் இயர்லியர் தென் அந்த 91 அண்ட் நாட் லேட்டர் தென் 99. அந்த டேட்ஸும் வந்து பார்த்துக்கோங்க. ஸோ மேக்ஸிமம் 28 வருஷம், பட் ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து இருக்குது. எஸ்சி எஸ்டினா 5+5 வந்து இது பண்ணிக்கோங்க, 28+5. ஏன்னா மேக்ஸிமம் வந்து 28 தான், உங்களை எஸ்சி எஸ்டினா +5 வந்து கூட. அதர் ஓபிசினா 3. அதுக்கப்புறம் வந்து பர்சன் வித் டிசபிலிட்டி மாற்றுத்திறனாளிகள்னா 10 வருடம், எக்ஸ் சர்வீஸ்மேன். ஸோ அந்த மாதிரி ஏஜ் ரிலாக்ஸேஷனும் இருக்குது, அப்பர் ஏஜ் லிமிட் அஸ் பர் சென்ட்ரல் கவர்மெண்ட் ரூல்ஸ் படி. ஸோ அதனால் ஏஜ் வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்குது அப்படிங்கிறது பார்த்துக்கோங்க. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன டிகிரி முடிச்சவங்க தாராளமாக நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ அடுத்து ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷனோட உங்களுக்கு வந்து எக்ஸாம் பேட்டர்ன் என்ன அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வந்து பார்த்துக்கிடும். அதுக்கப்புறம் மெயின்ஸ் எக்ஸாமினேஷன், தென் வந்து எக்ஸாமினேஷன் சென்டர், பர்டிகுலராக தமிழ்நாட்டில். ஸோ மொத்தம் தமிழ்நாட்டில் கேட்டகரி வைஸாக என்னென்ன பேங்க்கில் எவ்வளோ வேகன்சி இருக்குது, அதுக்கப்புறம் ஃபீஸ் பேமெண்ட் பற்றின கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் வந்து இந்த வீடியோஸில் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ கடைசியாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரி வீடியோக்கு கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்து வந்து முக்கியமான டீட்டெயில்ஸ் மட்டும் பார்த்துக்கிடுவோம் இதில். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ப்ரிலிம்ஸ் எக்ஸாமினேஷன் 3 செக்ஷன் வந்து இருக்கும். இங்கிலீஷ் லாங்குவேஜ், நியூமெரிக்கல் அபிலிட்டி, ரீசனிங். மொத்தம் வந்து 30 கொஸ்டின்ஸ் இருக்கும். இங்கிலீஷ் லாங்குவேஜ் நியூமெரிக்கல் 35, ரீசனிங் 35, மேக்ஸிமம் மார்க்கு. ஸோ 100 கொஸ்டின்ஸ் 100 மார்க்குக்கு வந்து இருக்கும். செப்பரேட்டாக டைம் ஒவ்வொரு செக்ஷனுக்கு வந்து 20 நிமிடங்கள் 20 நிமிடங்கள்னு கொடுத்துருக்காங்க. மொத்தம் வந்து 60 நிமிடங்கள் 100 கொஸ்டின்ஸ் வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணோம். கண்டிப்பாக நெகட்டிவ் மார்க்கிங் வந்து இருக்குது. ஸோ அதுவும் டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து மெயின்ஸ் எக்ஸாமினேஷன். ஸோ இதில் குவாலிஃபை ஆகிறவங்க தான் அடுத்த மெயின்ஸ் எக்ஸாமினேஷன் வந்து எலிஜிபிள் ஆவாங்க. ஸோ அதுவும் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க, பார்ப்போம். மொத்தம் வந்து இதில் 4 செக்ஷன் இருக்குது. ப்ரிலிம்ஸில் வந்து 3 செக்ஷன், மெயின்ஸில் வந்து 4 செக்ஷன். ஜெனரல், ஃபினான்சியல் அவேர்னஸ், இங்கிலீஷ், ரீசனிங், குவான்டிட்டி, ஆப்டிடியூட். ஸோ மொத்தம் இதில் 190 கொஸ்டின்ஸ், 200 மார்க் மேக்ஸிமம் மார்க் வந்து 200 மார்க், 160 நிமிடங்கள் மொத்த நிமிடங்கள். ஸோ உங்களுக்கு வந்து 4 செக்ஷனில் செப்பரேட்டாக டைமிங் வந்து அலாட் பண்ணியிருக்காங்க. கொஸ்டின்ஸ் வந்து இங்கிலீஷ் அண்டு ஹிந்தியில் வந்து இருக்கும் அப்படிங்கிறத டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் முக்கியமாக நெகட்டிவ் மார்க்கிங் வந்து எப்போயுமே உங்களுக்கு வந்து பேங்கிங் எக்ஸாமினேஷனாலே கண்டிப்பாக நெகட்டிவ் மார்க்கிங்னு ஒன்று இருக்குது. 0.25 மார்க் வந்து ரெடியூஸ் பண்ணுவாங்க. இப்போ நீங்கள் வந்து 1 கொஸ்டின்ஸ் ரேங்க் ஆன்சர் பண்ணிங்க அப்படின்னா 0.25 மார்க். இதே நீங்கள் 4 கொஸ்டின்ஸ் வந்து ரேங்க் ஆன்சர் பண்ணிங்க அப்படின்னா 1 மார்க் வந்து உங்களுக்கு ரெடியூஸ் ஆகும். ஸோ அப்படிங்கிறத டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்து வந்து ஸோ அதுதான் உங்களுக்கு அந்த செகண்ட் பாயிண்ட்லாமே கொடுத்துருக்காங்க, பெனால்ட்டி ஃபார் ஆங் ஆன்சர் அப்படின்னு. நீங்கள் ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் வந்து அட்டன் பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுடைய ஹால் டிக்கெட்டு, உங்களோட ஃபோட்டோ ஐடி எல்லாமே கொண்டு போகணும். ஸோ அந்த இன்ஸ்ட்ரக்ஷனும் கிளியராக கொடுத்துருக்காங்க. எக்ஸாமினேஷன் சென்டரும் உங்களுக்கு ஒவ்வொரு ஸ்டேட், இப்போ தமிழ்நாடு அப்படின்னா தமிழ்நாடு ஸ்டேட்டில் ப்ரிலிம்ஸுக்கு வந்து என்னென்ன மாவட்டங்கள் கொடுத்துருக்காங்க, மெயின்ஸுக்கு வந்து என்னென்ன மாவட்டங்கள் வந்து எக்ஸாமினேஷன் சென்டரும் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற லிஸ்ட்டும் கீழே கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவும் பார்ப்போம். கட் ஆஃப் ஸ்கோர், ஆன்லைன் மெயின் எக்ஸாமினேஷன், ஸோ அந்த டீட்டெயிலும் வந்து கொடுத்துருக்காங்க. ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் உங்களுக்கு வந்து 2020 ஏப்ரல் இந்த மாதத்துக்குள்ளே உங்களுக்கு ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட்டும் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ இப்போ வந்து மெயின்ஸ் எக்ஸாமினேஷன் உங்களுக்கு மார்க் வந்து 200 மார்க், அதுக்கப்புறம் வந்து அதை 100 மார்க்காக கன்வெர்ட் பண்ணுவாங்க ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் அப்போது. ஸோ தென் அடுத்த இம்பார்ட்டன்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க.
லிஸ்ட் ஆஃப் டாக்குமெண்ட் டு பி ப்ரொடியூஸ்ட் அட் த டைம் ஆஃப் ஜாயின் பண்ணுறப்ப என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸும் உங்களுக்கு கிளியராக கொடுத்துருக்காங்க. இந்த நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு எப்படி அப்ளை பண்ணும் அப்படிங்கிற ப்ரொசீஜரும் கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஃபோட்டோ சிக்னேச்சர்லாம் ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணும்போது அது என்னென்ன பிக்சலில் இருக்கணும், என்ன ஃபார்மெட்டில் இருக்கணும் அப்படிங்கிறதும் கொடுத்துருக்காங்க. அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து 100 SC/ST அதர் மற்றவங்களுக்கு வந்து 600 ரூபாய் வந்து பே பண்ணணும். ஸோ மோட் ஆஃப் பேமெண்ட் நீங்கள் ஆன்லைன் மூலமாக நீங்கள் தாராளமாக நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ தென் வந்து அடுத்த டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ வந்து நம்ம ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து பார்த்துக்கோங்க. ஸோ நோட்டிஃபிகேஷனை கிளியராக பார்த்ததுக்கப்புறம் நீங்கள் ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ உங்களுக்கு கிட்டத்தட்ட 19 நீங்கள் ஆன்லைன் மூலமாக நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அந்த டீட்டெயில்ஸும் உங்களுக்கு ஃபஸ்ட்லேயே கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் வந்து ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் வந்து உங்களுக்கு அந்த பேங்க்கில் என்னென்ன வேகன்ஸி இருக்குது கேட்டகரி வைஸாக அப்படிங்கிற டீட்டெயில்ஸும் லிஸ்ட்டும் அந்த நோட்டிஃபிகேஷன் கீழேயே இருக்கும். ஸோ அதுவும் பார்த்துக்கோங்க. நம்மளுடைய தமிழ்நாடும் இதில் வந்து இருக்குது. ஸோ நம்மளுடைய தமிழ்நாடை பொறுத்தவரையாக இத்தனை உங்களுக்கு வந்து இந்த பேங்க்கில் இந்த கேட்டகரியில் எவ்வளோ வேகன்சி இருக்குது அப்படிங்கிறத வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கிளியராக கொடுத்துருக்காங்க ஸ்டேட் தமிழ்நாடு அப்படின்னு. உங்களுக்கு பேங்க்ஸும் கொடுத்துருக்காங்க, அலகாபாத், ஆந்திரா பேங்க், பேங்க் ஆஃப் பரோடா, பேங்க் ஆஃப் இந்தியா, மகாராஷ்டிரா, கனரா பேங்க், சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியான்னு. ஸோ லாஸ்ட்டாக உங்களுக்கு யுனைடெட் பேங்க் ஆஃப் இந்தியா. ஸோ இதில் வந்து SC/ST/OBC/EWS ஜென்ரல், அதாவது இடபிள்யூஎஸ்னா எக்கனாமிக்கலி வீக்க செக்ஷன், நீங்கள் ஓபிசினா அதுக்கு உண்டான செப்பரேட்டான சர்டிஃபிகேட் வந்து வச்சுக்கோங்க. அதர் பேக்வர்டு கிளாஸ் உங்களை ஏஜ் ரிலாக்ஸேஷனும் வந்து இருக்கும். இடபிள்யூஎஸ் எக்கனாமிக்கலி வீக்க செக்ஷன். ஸோ மொத்த டீட்டெயில்ஸும் இந்த நோட்டிஃபிகேஷனில் இருக்குது. இந்த நோட்டிஃபிகேஷனோட உங்களுக்கு PDF லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்க்கை வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ அப்ளை பண்ணணும் நினைக்கும் தாராளமாக நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. எனி டிகிரி வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரும் இருந்தால் கூட ஸோ அவங்களுக்கும் இந்த வீடியோஸ் மூலமாக ஷேர் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நிறைய வேகன்சி இருக்குது. ஸோ நிறைய பேருக்கு உங்களுக்கு வேலை கிடைக்க அதிக வாய்ப்பு இருக்குது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ ஸோ மச்.